Hi friends, welcome to Girija'S Earnings. Today நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து நெயில் ஆர்ட். இந்த நெயில் ஆர்ட் வந்து இந்த அஞ்சு விரலுக்கும் பண்ணதை நான் ரெண்டு பார்ட்டாக போட போகிறேன். இப்போ வந்து ரெண்டு விரலுக்கு பண்ணதை ஃபஸ்ட் பார்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிளாஸில். செகண்ட் பார்ட்டில் பேலன்ஸ் த்ரீ ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி நெயில் ஆர்ட் பண்ணோன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா செக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ இருக்கு, அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு நெயில் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் அவங்க இந்த லீவ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஒரு கண்ணாடியில் அந்த லீவ்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த லுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த நெயிலுக்கு. அந்த நெயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த லீவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சைட்லலாம் வந்து கிளிட்டர்ஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 3 செகண்ட்ஸ், 4 செகண்ட், 5 செகண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
இப்போ 60 seconds வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது ட்ரை ஆகுறதுக்கு. ட்ரை ஆன பிறகு மறுபடியும் க்ளூ வந்து அது மேலே அப்ளை பண்ணும்போது அது அப்படியே கண்ணாடி உள்ள ஒரு லீவ்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ கிளாஸ் லுக் அப்படியே வருது அந்த நெயிலுக்கு. முடிச்சுட்டா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் டைமிங் விடுறாங்க, 60 seconds வைக்கிறாங்க. நெயில் ஆர்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது மேம், வந்து 1000s மேலே டிசைன்ஸ் வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய கற்றுக்க வேண்டியதாக நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரைடுக்கு பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுலேயே ஸ்டோன் எப்படி வைக்கிறது, ஸ்டோன்லேயே ஒரு ஃப்ளார் லுக் எப்படி கொடுக்கறது, எல்லாமே இதில் வந்து நிறைய அட்வான்ஸாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ அந்த சில்வருக்கு மேலேயே ஜெல் வச்சுருக்காங்க பாருங்கள், வச்சு அதை ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்குறாங்க. அந்த மீதி கேப் இருக்கிற ஏரியாவுக்கும் ஒரு ஜெல் வைக்கிறாங்க, அது அப்படியே ஃபிக்ஸபிளாக நெயில் மாதிரியே செட் ஆகிடுது அந்த ஜெல். அதை வைக்கிறாங்க பாருங்கள், அது அப்படியே என்ன ஆகுதுன்னா நெயிலோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ஆகிடுது. இப்போ இந்த நெயில், இந்த ரெண்டு நெயில் பண்ணது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற ரெண்டு மூணு நெயிலும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் லுக் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.